ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, இதில் நிறைய அயன் சக்தி இருக்குது. பசங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டா ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு ரெண்டு வெங்காயம், ஒரு பத்து பல்லு பூண்டு இடித்து வச்சது, ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு தேங்காய் பத்தல் தூவி வச்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ முருங்கீரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு புளி கலந்து எண்ணெய் ஊற்றிட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு நல்லா வெடிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கணும். மூணு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இடித்து போட்டுக்கணும் தாளி. இப்போது ஒரு கை கட் பண்ணி வச்ச வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் சால்ட். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கினோடனே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். இப்போ கீரையை நல்லா ஒரு கலர் கலரிட்டு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடணும். இப்போ முருங்கைக்கீரை எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. தண்ணியே விடலை, ஜஸ்ட்டு நம்ம வதக்கிட்டு தட்டு போட்டு மூடினா போதும். ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும், அதுலேயே வெந்துடும். இப்போ ஃபைனல் டச்சாக ஒரு ரெண்டு தேங்காய் பதத்தை துரி வச்சுருக்கிறத போட்டுடலாம். தேங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை பொரியலுக்கு. அவ்வளோதான் முருங்கைக்கீரை பொரியல். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும்.